கோத்தகிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட கேர்பட்டா பகுதியில் மின்னழுத்த குறைபாடு காரணமாக குடிநீர் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டு வருவது குறித்து உதவி மின் பொறியாளரிடம் கிராம மக்கள் போனில் புகார் அளித்தபோது அவர் தங்களை தரக்குறைவாக பேசியதாக கூறி உதவி மின் பொறியாளரை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் உட்பட கிராம மக்கள் ஏராளமானோர் திடீரென சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோத்தகிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட கேர்பெட்டா கிராமத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக கோத்தகிரி பேரூராட்சியின் மூலம் தாழ்வான பகுதியில் கிணறு வெட்டப்பட்டு அங்கிருந்து மின் மோட்டார் மூலம் கிராமத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 20 நாட்களுக்கு முன்னர் இந்த கிணற்றிலிருந்து நீரை உறிஞ்சுவதற்காக அமைக்கப்பட்ட பம்பு மற்றும் மோட்டார் பழுதடைந்து நீரை எடுக்க முடியாத சூழ்நிலை உருவானது. இதனால் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டதால் இப்பகுதி மக்கள் பணம் கொடுத்து தண்ணீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மின் மோட்டார் பராமரிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து இப்பகுதியில் குறைந்த மின்னழுத்த குறைபாடு ஏற்பட்டு வருவதால் மோட்டார் சரிவர இயங்காமல் அடிக்கடி பழுதடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மின்னழுத்த குறைபாடு காரணமாக கடந்த 4 நாட்களாக கிராமத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். எனவே இதுகுறித்து இன்று காலை 8 மணிக்கு கேர்பட்டா ஊர்தலைவர் கிருஷ்ணன் கோத்தகிரி மின்வாரிய உதவி மின் பொறியாளருக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார். அப்போது உதவி மின் பொறியாளர் அவரிடம் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர் கிராம மக்களிடம் தெரிவித்ததை தொடர்ந்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 1-2 கோத்தகிரியிலிருந்து கோடநாடு செல்லும் பிரதான சாலைக்கு வந்தனர். பெண்கள் உட்பட சுமார் 60க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் திடீரென சாலையில் அமர்ந்து குறைந்த மின்னழுத்த குறைபாட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும், சீராக குடிநீர் வழங்க வேண்டும், தரக்குறைவாக பேசிய உதவி மின் பொறியாளர் நேரில் வந்து ஊர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கோத்தகிரி ஆய்வாளர் வேல்முருகன், உதவி ஆய்வாளர் மனோகரன், கோத்தகிரி பேரூராட்சி செயல் அலுவலர் மணிகண்டன், மின்வாரிய உதவி கோட்ட பொறியாளர் மாதன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் சமாதானமாகாத ஊர் மக்கள் உதவி மின் பொறியாளர் கமல் சம்பவ இடத்திற்கு வந்தவுடன் அவரை சிறைப்பிடித்து ஊர் மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. பின்னர் மின்வாரிய அதிகாரிகள் உடனடியாக மின்னழுத்த குறைபாட்டை நிவர்த்தி செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து உதவி மின் பொறியாளரை விடுவித்ததுடன் மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த மறியல் போராட்டத்தால் அந்த சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.